இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான்காம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பக்கம் எண் 81 இருக்கக்கூடிய எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? அதாவது பல சொற்கள் தொடர்ந்து வந்து ஒரு கருத்தை விளக்குவது வாக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ராமன் வில்லை வளைத்தான். ராமன் என்பது ஒரு வார்த்தை, வில் என்பது ஒரு வார்த்தை, வளைத்தான் என்பது ஒரு வார்த்தை, ஒரு சொல். ஆனால் அது எல்லாம் சேர்ந்து வருவது ஒரு வாக்கியம். இதை தான் சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாக்கியத்தில் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள், அந்த மாதிரி ஒரு மூன்று உறுப்புகள் இருக்கும் அப்படின்னா அமையும், கண்டிப்பாக இருக்கும், எந்த ஒரு வாக்கியத்துலேயும் இருக்கும். சரி, சொல்லிட்டீங்க, ஒரு வாக்கியம்னா எழுவாய் இருக்கும், பயனிலை இருக்கும், செய்யப்படும் பொருள் இருக்கும். இப்போ இதில் எது எழுவாய், எது பயனிலை, எது செய்யப்படும் பொருள் பாருங்க. எழுவாய்னா என்னென்னா யார், எவன், எது, எவை அப்படிங்கிற விடைக்கெலாம், வினாவிற்கெலாம் விடை தருவது தான் எழுவாய். இங்கே பாருங்கள், மாணவன் பாடம் படித்தான். யார் பாடம் படித்தா? மாணவன். குழந்தைகள் விளையாடின. யார் விளையாடினா? குழந்தைகள். அந்த மாதிரி அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சராக வருவது யார், எவன், எது, எவை அப்படிங்கிற க்வெஸ்சனுக்கு ஆன்சராக வருவது தான் எழுவாய். அடுத்தது பயனிலை அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வினை, செயல், செயலை குறிப்பது. படித்தான், ஆடினான், விளையாடினான், ஓடினான், செய்தான், இதெல்லாம் பயனிலை. செய்யப்படும் பொருள்னா யாரை, எதை, எவற்றை அப்படிங்கிற வினாக்களுக்கு விடையளிப்பது தான் செய்யப்படும் பொருள். இதில் பாருங்கள், முருகன் பாடம் படித்தான், முருகன் படம் வரைந்தான். இதில் படம் செய்யப்படும் பொருள், படம்ன்றது யார் படம் வரைஞ்சா? முருகன் அப்படிங்கும்போது அது செய்யப்படும் பொருள், சரிங்களா? ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, முருகன் படம் வரைந்தான். முருகாய், முருகன் என்பது எழுவாய், படம் என்பது செய்யப்படும் பொருள், வரைந்தான் என்பது பயனிலை. ஓகே, இதில் பக்கம் எண் 82 இருக்கக்கூடிய புக் எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில சொற்றொடர்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கான எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் நீங்கள் டேப்ல காலம் ஃபார்மேட்டில் எழுதுறோம். ஃபஸ்ட் நான் க்வெஸ்சன் படிச்சிடுறேன். பாரதி பாடல் எழுதினார், புயவன் பானையை செய்தான், கலா கடிதத்தை எழுதினால், மீன்கள் குளத்தில் நீந்தின, மாதவி நாட்டியம் ஆடினார், காவலர் காவல் காக்கின்றனர், மாடுகள் புல்லை மேய்ந்தன, முருகன் ஓவியம் வரைந்தான். சரி, இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சென்டென்ஸில் எழுவாய் தனியாக, பயனிலை தனியாக, செய்யப்படும் பொருள் தனியாக பிரிக்க போகிறோம். பார்க்கலாமா? பாரதி பாடல் எழுதினார். இப்போ பாரதி அப்படிங்கிறது எழுவாய், எழுதினார்ன்றது வேலை, அதனால் பயனிலை. பாடல் அப்படிங்கிறது செய்யப்படும். குயவன் பானையை செய்தான், குயவன் என்பது எழுவாய், செய்தான்றது வேலை, அதனால் அது பயனிலை. பானையை செய்யப்படும். அடுத்தது கலா கடிதத்தை எழுதினால், கலா என்பது எழுவாய், எழுதினால்ன்றது பயனிலை, வேலை அப்படிங்கிறதுனால கடிதத்தை செய்யப்படும் பொருள். மீன்கள் குளத்தில் நீந்தின, மீன்கள் எழுவாய், நீந்தின பயனிலை, குளத்தில் அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள். மாதவி நாட்டியம் ஆடினால், மாதவி எழுவாய், நாட்டியம் செய்யப்படும் பொருள், பயனிலை வந்து ஆடினால், ஏன்னா டான்ஸ் அது வேலை. காவலர் காவல் காக்கின்றனர், காவலர் எழுவாய், காக்கின்றனர்ன்றது பயனிலை, செய்யப்படும் பொருள் காவல். மாடுகள் புல்லை மேய்ந்தன, மாடுகள் எழுவாய், மேய்ந்தன அப்படிங்கிறது பயனிலை, புல்லை அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள். அடுத்தது முருகன் ஓவியம் வரைந்தான், முருகன் எழுவாய். அம்மா, ஃபஸ்ட்டு வார்த்தைகள் எல்லாமே முக்கால்வாசி எழுவாய் தாம்மா. வேலை குறித்ததுனா எழுதினான், செய்தான், எழுதினால், நீந்தின, ஆடினால், காக்கின்றனர், மேய்ந்தன, வரைந்தான், இதெல்லாம் வேலை, இதெல்லாமே பயனிலைமா. அடுத்தது இருக்கிறது செய்யப்படும் பொருள் தான். ஓகேவா? புக் எக்ஸசைஸ் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க.
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, நன்றிம்மா.